சாய்ராம். அன்பு குழந்தையே, எனது சமஸ்தானத்தின் படியேறி என்னை நெருங்கும் போது உனக்கு ஏற்பட்ட அனைத்து துயரங்கள், காரிய தடைகள் அனைத்தும் எனது ஒளி உன் மீது பட்ட அக்கணமே அனைத்தும் விலகிவிடும். இவ்வுலகை விட்டு என் பூத உடல் மறைந்தாலும், நீ எங்கு சென்றாலும், எப்போது அழைத்தாலும் ஓடோடி வருவேன். உண்மையான பக்தி, நம்பிக்கை, விசுவாசத்துடன் என்னை யாசிப்பவன் ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னோடு நிழலாக இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் உணரவும். என் வாக்கு பொய்யானது இல்லை. என்னை நீ சரணடைந்ததும் உன்னை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன். எதற்காக வந்திருக்கிறாய்? எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாய்? எத்தனை சிரமங்கள்! உன்னை நான் வெறும் கையுடன் அனுப்புவேனா? உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதற்கு முன் என்னை காண வந்து வெறுங்கையுடன் திரும்பி போன யாராவது இருந்தால் எனது முன்பு நிறுத்து பார்க்கலாம். என்னை நீ எப்படி நினைத்து பூஜிக்க நினைக்கிறாயோ தெரியாது. ஆனால் பக்தி ஒன்று என்னை அடைய ஒரே வழி என்ற அனுபவத்தை உனக்கு நான் புரிய வைப்பேன். உனது பாரம் எல்லாம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒருவன் மட்டும் உனது பாரங்களை சுமக்க தயங்கினால் என்றோ உனது சகாப்தம் முடிந்திருக்கும். உனது பாவ மூட்டையை நான் சுமந்து கொண்டு திரிய வேண்டுமா? எதற்காக? சற்று யோசித்து பார். என் வாக்கு என்றுமே பொய்யானது இல்லை. உனக்குள் முதலில் கேள்விகளை கேட்டுப்பார். அப்போது என்னை புரிந்து கொள்வாய். நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு வேண்டியதையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். காத்து கொண்டு இருக்கிறேன். உண்மையான பக்தியோடு எனது கதைகளை, எனது மொழிகளை, எனது வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு கடன்பட்டவன் ஆவேன். என் திருவடிகளை அடைந்த நீ பெரும் பாக்கியவான் ஆவாய். கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்திடுவார். உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள், கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று. கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார். சோர்ந்து போகாதே. என் நாமத்தை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இரு. நாமம் என்றால் சொரூபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் உண்மையை கிரகித்தலே. என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் தோன்றாது. அனர்த்தமான துன்பங்கள் வராது. புளியினால் பித்தளை பாத்திரத்தின் களிம்பு நீங்குவது போல என் நாமஸ்மரணையினால் மாயை நசுகிறது. என் சுத்த தத்துவம் என் நாமஸ்மரணையினால் தெரிய வரும். வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனே ஜெயிப்பான். மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்து விடும். தவறி போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வராது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, அது பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது நடக்காது. எது நல்ல வாழ்க்கை? பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். வேண்டாம் என்று அடிக்கடி சொல்ல தெரிந்தவன்தான் வாழ்நாள் முழுவதும் மனத்தாலும் உடலாலும் வலு உள்ளவனாக இருப்பான். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான். சாதிக்க தெரிந்து கொண்டால் தடைகளும் சவால்தான். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. கவலையை விடு. கபடம் இல்லாத வார்த்தைதான் என்றாலும் காலம் அறிந்தே பேச வேண்டும். குளிர்ந்த பன்னீர்தான் என்றாலும் கண்ணில் பட்டுவிட்டால் எரிச்சலை உண்டாக்கிவிடும். உன்னை குறை கூறும் பலருக்கு
உத்தமனாய் வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இரு. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்களின் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்களின் வாழ்க்கையை அழகாக்கும். உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே இங்கு அதிகம். துன்பத்தை துறக்க வேண்டுமா? நல்ல காரியத்தில் உள்ளத்தை செலுத்துங்கள். சுதந்திரமாக இருக்க வேண்டுமா? அறிவை பயன்படுத்தி சிந்தியுங்கள். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சியின் வழி. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. சுவாசத்தை கவனி, ஆயுள் கூடும். வார்த்தையை கவனி, மதிப்பு கூடும். செயலை கவனி, நிதானம் கூடும். எண்ணங்களை கவனி, வாழ்வில் வெற்றிகள் கூடும். தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் யாராக இருந்தாலும் சரி, எதிர்த்து நில், தப்பே இல்லை. வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்கள். உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாய் இருங்கள். விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். பெருமை படுத்தும் போது துள்ளி எழாதிருங்கள். உதாசீனம் படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள். அவமானப்படுத்தும் போது தவறியும் அழாமல் இருங்கள். தோல்வி அடையும் போது துணிந்து எழுங்கள். வெற்றி பெறும்போது பணிந்து இருங்கள். காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். நிறைய சிரித்து பார், கஷ்டங்கள் குறைந்துவிடும். கொஞ்சம் சிந்தித்து பார், கஷ்டங்கள் மறைந்துவிடும். வாழ்க்கையில் எதையாவது நீ இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. குறை சொல்லிக்கொண்டே இருக்க பழகிக்காதீர்கள், வெறுப்பை தான் தேடிக்கொள்வீர்கள். எல்லா விஷயங்களிலும் நல்ல பக்கத்தை பார்க்க தொடங்குங்கள். சந்தோஷம் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கும் உங்களிடம் பழக பிடிக்கும். உடல் சோர்வு ஒரு பலவீனமே அல்ல, மனச்சோர்வுதான் உண்மையில் பலவீனமாகும். சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது. அதனால் யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொல்லும், சொற்கள் உயிரோடு கொல்லும். பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் பலம். முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும், ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. உலகத்தின் குறைகளையெல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம். அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்றுப்போகவே அனைவரும் விரும்புவர். நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். எதுவுமே இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். அதுதான் மனித குணம். அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். ஆபத்தில் அறியலாம் சில உறவுகளின் குணங்களையும் அவர்களின் முக்கியத்துவத்தையும். செய்தது தவறு எனில் காலில் விழவும் தயங்காதே. செய்யாத தவறுக்கு படி சொன்னால் அந்த உறவை இழக்கவும் தயங்காதே. இதுவே உன் சுயமரியாதை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை, மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். என்னை நம்புகிறவர்களே, உங்களுக்கு சொல்வது இதுதான். முதலில்
எனக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்து எனக்கே முக்கியத்துவம் தாருங்கள். நான் அங்கே ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்ட பின் உங்கள் உலக விஷயங்களுக்காக நான் லௌகீகத்திற்கு உரியவனாக என்னை மாற்றிக்கொண்டு உங்கள் சார்பில் வாதாடுவேன். எனது வாதம் வெற்றியை தரும். நீங்கள் எப்போதும் ஜெயிப்பீர்கள். ஜெய் சாய்ராம்.